ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். வணக்கம் நண்பர்களே, நான் சிவகாளீஸ்வரன் பேசுகிறேன். உங்களை ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி மூலிமா சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பல நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வீடியோக்கள் பார்த்துட்டு நீங்கள் வகுப்பு ஏதாச்சும் எடுக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க. அதில் நான் எடுக்கிற ஒரு வகுப்பு பற்றி தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரொடக்ஷன், ஒரு அறிமுக வகுப்பு மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். அதில் நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து வகுப்பில் வந்து நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி ஒரு அறிமுக வகுப்பு நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? இப்போது அதாவது ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னா ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். சரிங்களா? அப்போது இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து பஞ்சபூத சாஸ்திரம் தான், பஞ்சபட்சி சாஸ்திரமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை யார் வந்து தோற்றுவிச்சாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, முதலாக தோற்றுவிச்சது வந்து பார்த்திங்கன்னா சிவன் வந்து பார்த்திங்கன்னா அவர் தான் வந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை உருவாக்கி அவங்களுடைய மனைவியான பார்வதி தேவிக்கு வந்து இந்த கலையை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க. அதற்கப்புறமா பார்வதி தேவி வந்து பார்த்திங்கன்னா முருகனுக்கிட்ட வந்து இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கொடுக்குறாங்க. அதோடைய விவரணையான வரலாறை நம்ம வகுப்பில் நம்ம பார்க்கலாம். அதற்கப்புறமா இந்த முருகனுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா முருகன் வந்து 15 வகையான சித்தர்களுக்கும் இந்த சாஸ்திரத்தை வந்து கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்போ 18 சித்தர்களை எழுதுனது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நூலாக வந்து கிடைக்கல. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிடச்சது அகத்தியர் பஞ்சபட்சி சாஸ்திரம், அதுக்கப்புறமா போகர் பஞ்சபட்சி சாஸ்திரம், காகபுஜன்றர் பஞ்சபட்சி சாஸ்திரம், அதுக்கப்புறமா ரோமரிசி பஞ்சபட்சி சாஸ்திரம், அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா காகபுஜன்றர் பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிற மாதிரி சித்தர்களுடைய நூல்கள் மட்டும் தான் வந்து கிடச்சிருக்கு. அப்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில புரியாத மாதிரி வந்து எழுதி வச்சுருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா பாடல் வடிவில் அவங்க வந்து எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ அதில் உரை பெயர்த்தவங்களுக்கும் அதாவது உரை எழுதின ஆசிரியர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில தவறுகள், சில வகையான சந்தேகங்கள் இருந்ததுனால அவங்களே ஒரு கோடு போட்டு காமிக்கிற மாதிரி சும்மா லைட்டாக மட்டும் அவங்க வந்து சொல்லிவிட்டு போயிட்டாங்க. அப்போ மூலநூல் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு புரியாத ஒரு புதிர் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இங்கே ஒரு மாதிரி இருக்கும், அங்கே ஒரு மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சொல்லி வச்சுருப்பாங்க. அப்போது இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குருநாதர்கள் மூலிமா நீங்கள் கற்றுக்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையாக ஒரு அந்த கலை வந்து முழுமையடையும். அதை நீங்கள் பயன்படுத்தும் போதும் ஒரு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதான் இதனுடைய தத்துவம். அப்புறம் இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படிங்கிறது, இப்போ பஞ்சபூதங்கள் சொன்ன இல்லையா, பஞ்சபூதங்கள் தான் பஞ்சபட்சிகளாக வந்து உருமாறி அதாவது பஞ்சபூதங்களுடைய அடையாளமாக பஞ்சபட்சிகளை குறிப்பிட்டு அதற்கப்புறமா தான் இந்த சாஸ்திரம் வந்து வடிவமைச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போது வல்லூர் அப்படிங்கிற பறவை வந்து பார்த்திங்கன்னா நிலத்தை தூத்து குறிக்குது, ஆந்தை அப்படிங்கிறது நீர் தத்துவத்தை குறிக்குது, காகம் அப்படிங்கிறது நெருப்பு தத்துவத்தை குறிக்குது, கோழி அப்படிங்கிறது காற்று தத்துவத்தை குறிக்குது, மயில் அப்படிங்கிறது ஆகாய தத்துவத்தை குறிக்குது. இது எந்த தத்துவத்தில் வந்து இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதுடைய அடையாளம் அப்படின்னா இப்போ வல்லூர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா மிக உயரமாக பறக்கக்கூடிய ஒரு பறவை, அதாவது கழுகுடைய ஒரு இனம், அதுதான் வந்து வல்லூர், வல்ச்சர் அப்படிம்பாங்க. அப்போ அந்த வல்லூர் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா உயரமான இடத்துல இருந்தால் கூட, அதாவது ஆகாயத்தை தொடர்ற உயரத்தில் அது இருக்குமாம்மா. அப்போது அந்த ஆகாயத்தை தொடர்ற உயரத்தில் இருந்தால் கூட, அதோடைய உயரத்தில் இருந்தால் கூட இது வந்து பார்த்திங்கன்னா அதோடய இறை வந்து பூமியில் இருக்கிறனால அது எப்போவுமே பூமியை நோக்கி தான் இருக்கும். சரிங்களா? ஆகாயத்தில் இருக்குது வல்லூர், அது வந்து பார்த்திங்கன்னா பூமியை பார்த்துட்டு தான் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வல்லூர் வந்து நிலத்தத்துவத்தை குறிக்கும் குறியீடாக இந்த குறிப்பிட்டிருக்காங்க பஞ்சபட்சி சாஸ்திரத்தில். இதற்கு அப்புறமா ஆந்தை அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீர் தத்துவத்தை குறிக்கும் பறவையாக சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளிர்ச்சியான இடத்துல தான் ஆந்தை இருக்கும். நீர்நிலைகள் இருந்துச்சு அப்படின்னா நீர்நிலைகளின் அருகில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆந்தை வந்து வசிக்கக்கூடிய ஒரு பறவை. அதனால் ஆந்தை வந்து பார்த்திங்கன்னா நீர் தத்துவத்தை குறிக்கும் பறவையாக சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா காகம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு தத்துவத்தை குறிக்குது. இது எப்படி அப்படின்னா வெப்ப காலத்தில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து காகம் வந்து இனப்பெருக்கம் செய்யக்கூடிய ஒரு பறவை. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அதாவது கோடை காலத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அது அதிக ஆக்டிவாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இது காகம். அதனால் நெருப்பு தத்துவத்தை குறிக்கக்கூடிய பறவை. இப்போ கோழி அப்படின்னாவே நம்ம வந்து கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க, என்ன அப்படின்னா கோழி கூப்பிடுது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி கூப்பிடுது அப்படின்னா அதோடைய தொண்டையுடைய குரல் வளையுடைய ஓசையை பயன்படுத்தி தான் வந்து பயன்படுத்துது. அப்போ காற்றின் மூலியமாக அது வந்து ஒலி எழுப்புது. அதனால் கோழி அப்படிங்கிறது காற்று தத்துவத்தை குறிக்கக்கூடிய பறவையாக சித்தர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. மயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகாய தத்துவத்தை குறிக்கக்கூடிய பறவையாக சொல்லப்பட்டிருக்கு. இது எப்படி அப்படின்னா இப்போ வந்து மயில் வந்து பார்த்திங்கன்னா பூமியில் தான் இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது எப்பவுமே வந்து மேகங்கள் கூடுதா, நம்ம வந்து நடனமாட முடியுமா அப்படிங்கிற மாதிரி எப்பவுமே வந்து கீழே இருந்தால் கூட அது வந்து ஆகாயத்தை அண்ணாந்தானது அடிக்கடி பார்த்துட்டே இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் உள்ள பறவை. அதனால் மயில் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆகாயத்தத்துவத்தை குறிக்கக்கூடிய பறவையாக நம்ம சித்தர்கள் வந்து சொல்லி வச்சுருக்காங்க. சரிங்களா?
இப்போது இந்த ஐந்து வகையான பறவைகள் இருந்தால் கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரே நேரத்தில் ஒரே வகையான பறவைகள் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு வேலைகள் செஞ்சிட்ருக்கு. ஒரே நேரத்தில் ஒரே வேலைகளை எந்த பறவையும் வந்து செய்கிறது கிடையாது. அப்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஐந்து வகையான தொழில்கள் பண்ணுது, அதாவது ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா வேலைகள் அப்படின்னு சொல்லலாம், அல்லது தொழில்கள் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊன் அப்படின்னு ஒன்று இருக்குது, நடைவு அப்படின்னு ஒன்று இருக்குது, அரசு அப்படின்ட்டு இருக்குது, துயில் அப்படிங்கிறது, சாவு அப்படின்ட்டு இருக்குது. சரிங்களா? இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஊன், நடை, அரசு, துயில், சாவு அப்படிங்கிறதுல இதில் வந்து பார்த்திங்கன்னா ஊனும் அரசும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு டைமு. இதை நம்ம எப்படி கணிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து நம்ம பார்ப்போம். அப்போது இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திர பச்சின்ட்டு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தை வச்சு நட்சத்திர பச்சை வந்து எப்படி வந்து நம்ம கணிக்கணும் அப்படிங்கிறத நம்ம வந்து வகுப்பில் பார்ப்போம். அதுக்கப்புறமா நட்சத்திர பச்சை நம்ம வந்து எங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா உங்களுடைய பெயருடைய அச்சரப்பச்சி, அந்த பெயருடைய அச்சரப்பச்சி வந்து நம்ம எப்படி பார்க்கணும், அதை வந்து நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதற்கப்புறமா திதிப்பச்சின்னு ஒன்று இருக்குது. நீங்கள் பிறந்த திதிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பச்சை இருக்குது. அந்த திதி பச்சை வந்து நம்ம எப்படி பார்க்குறது, நம்ம எந்தெந்த இடத்துல அந்த திதிப்பச்சியை பயன்படுத்தணும், இந்த திதிப்பச்சியை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்மளுடைய பூர்வஜென்ம சாபத்தை நம்ம வந்து நீக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம திதிப்பச்சியை வச்சு நம்ம பார்ப்போம். அதற்கப்புறமா ராசி பச்சை இருக்குது. இந்த ராசி பற்றி நம்ம வந்து எந்தெந்த இடத்துல நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். அதுக்கப்புறமா திசை பச்சை இருக்குது. இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஜென்ரலாக ஒரு இடத்துல போகிறோம், எந்த சூழ்நிலை எப்படி இருக்குன்னு தெரியாது. அப்போ நம்ம ஒரு குறிப்பிட்ட இடத்துல நம்ம உட்காந்து பேசும்போது, குறிப்பிட்ட திசையை பார்த்து நம்ம அமர்ந்து பேசும்போது நம்மளுக்கு வந்து வெற்றி அடைகிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா திசை பச்சை பயன்படுத்தி நம்ம வந்து பார்ப்போம். அதற்கப்புறமா பஞ்சபட்சிகளுடைய தொழில் முறை கணிதங்கள். இப்போ வந்து அதாவது பஞ்சபட்சிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்முறை தேவையில் சில வகையான மாற்றங்கள் உண்டு. அதனுடைய பச்சிகள் வரிசை முறையிலாகட்டும், பச்சிகளுடைய தொழில் முறையிலாகட்டும், இந்த பஞ்சபட்சிகளுடைய தொழில் முறையிலாகட்டும் சில வகையான மாற்றங்கள் உண்டு. அந்த மாற்றங்களை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி கணிக்கிறது, அதோடைய முழுமையான கணித முறைகள் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இதில் வந்துடும். அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபட்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாட்சரத்தை வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த பஞ்சாட்சர மந்திரங்கள் வந்து எப்படி வந்து செயல்படுது, பஞ்சாட்சர மந்திரத்துடைய ரகசியங்கள்லாம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வகுப்பில் பார்க்க போகிறோம். அதற்கப்புறமா ஒரு காரியம் நம்ம தொடங்குகிறோம், அந்த காரியத்தை நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்படி நல்ல நேரத்தில் தொடங்குறது அப்படிங்கிறத, நல்ல நேரம் எடுப்பது எப்படி, பஞ்சபட்சி சாஸ்திர முறையை பயன்படுத்தி நல்ல நேரம் எடுப்பது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம அந்த வீடியோவில் நம்ம வந்து பார்ப்போம். அதற்கப்புறமா பஞ்சபட்சிகளுடைய சாபம் நீக்கும் முறை, இதுதான் ரொம்ப முக்கியமான முறை. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் சொன்னாங்க இல்லையா, அவங்களுடைய ஓலைச்சுவடிகள் அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மன்னர்கள்ட்ட தான் வந்துச்சு. சரிங்களா? இந்த சித்தர்களுடைய ஓலைச்சுவடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட கிடைச்சாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வந்து மன்னர்கிட்ட கொண்டு போய் தான் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் உண்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சில வகையான தவறான வழிமுறைக்கு வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் சாபம் வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டுருச்சு. அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அழிவுகள், நிறைய இதெல்லாம் இருந்துச்சு. அதனால் இந்த பஞ்சபட்சி நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம எப்பவுமே ஒரு சாப நிவர்த்தி பண்ணி பயன்படுத்தும் போது தான் நம்மளுக்கு ஒரு முழுமையான ஒரு பலன் கிடைக்கும், நம்மளுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும், நம்ம சார்ந்தவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பகிர்ந்துக்கிறேன். அதற்கப்புறமா காலத்தை வெல்லும் சூட்சும ரகசியங்கள். நம்ம இந்த பஞ்சபட்சியை பயன்படுத்தி ஒரு நம்ம காலத்தை நம்ம வந்து எப்படி வெல்லலாம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இதில் பார்ப்போம். இதில் என்ன அப்படின்னா பஞ்சபட்சி வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான காலத்துக்கு வந்து கட்டுப்படாது, எந்த வகையான காலத்துக்கு கட்டுப்படாது அப்படின்னா அதாவது ராகு காலம், யமகண்டம், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு அதாவது நம்ம ஜோதிடத்தில் ஒதுக்கி வைக்கப்பட்ட காலங்கள்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது நாலு நட்சத்திரத்துக்கெல்லாம் அது வந்து கட்டுப்படாது. சரிங்களா? ஒரே ஒரு நாளுக்கு மட்டும் வந்து பஞ்சபட்சி ரகசியம் வந்து செயலிழந்த நாட்களாக சொல்லப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா தனிய நாட்கள்னு பேர். அந்த தனிய நாட்கள் அப்படின்னா தனியாக ஒதுக்கிவிடப்பட்ட நாட்கள்னு பேர். அதை நம்ம வந்து வகுப்பில் பார்ப்போம். அந்த நாட்களை தவிர மற்ற எல்லா நாளுமே வந்து பார்த்திங்கன்னா பஞ்சபட்சி சாஸ்திரம் வேலை செய்யும். அதற்கப்புறமா இந்த பஞ்சாட்சர ரகசியங்கள் சொன்னேன் இல்லையா, இந்த பஞ்சாட்சர ரகசியத்தை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி வந்து ஒரு காலத்தை வெல்றது, நம்ம பஞ்சபட்சி பார்க்காமையே இந்த பஞ்சாட்சர ரகசியத்தை மட்டும் நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி வந்து நம்மளுடைய காரியத்தை சாதிச்சுக்கிறது, நம்ம போகிற காரியத்தில் நம்ம வந்து எப்படி வெற்றி அடையுது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வகுப்பில் பார்ப்போம். அதற்கப்புறமா பஞ்சபட்சிகளுடைய காரகத்துவங்கள். இப்போது ஒவ்வொரு வகையான பட்சிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வகையான குறிப்பிட்ட காரகத்துவங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரகத்துவங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்படி நம்ம பயன்படுத்தணும், அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த காரகத்துவங்கள்னால் நம்மளுக்கு வந்து என்னென்ன நன்மை அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வகுப்பில் பார்ப்போம். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி ஒரு அதி அற்புதமான கலையை வந்து பார்த்திங்கன்னா இப்போது இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலிமா வந்து நம்ம வந்து வழங்க போகிறோம். இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை கற்றுக்கிறனால நம்மளுக்கு வந்து என்னென்ன வகையான நன்மைகள் உண்டு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இப்போ வந்து நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டிகள் நிறைந்த காலமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் எப்படி பார்த்திங்கனாலும் ஒரு இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா கூட பல விதமான தடைகளை தாண்டி தான் நீங்கள் வந்து போக வேண்டியது இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது.
அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேயே வேலை செய்கிறீங்க அப்படின்னா கூட இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு மரியாதை கூட கிடைக்காம இருக்கும், புரியுதுங்களா? அப்போது அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பயன்படுத்தி நம்ம அடுத்த நிலைக்கு, வாழ்வின் அடுத்த நிலைக்கு செல்வதற்குண்டான வாய்ப்புகளையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்துடைய நேரங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவி புரியும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது, சரிங்களா? ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பற்றி நம்மளுடைய சித்தர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது பஞ்சபட்சி சாஸ்திரம் படித்தவனை வந்து பகைக்காதே அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் வந்து இதோடைய சொல்லிட்டு போயிருக்காங்க, சரிங்களா? பஞ்சபட்சி படித்தவனை பகைக்காதே அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ அப்படின்னா இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் படித்தோம் அப்படின்னா நம்மளுடைய எல்லா வகையான எதிரிகளையுமே நம்ம வெல்லலாம் அப்படிங்கிறதான் இதோடைய அதி அற்புதமான ஒரு ரகசியம். இது சூட்சும ரகசியமாக சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சபட்ச சாஸ்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேட்டிருந்தாங்க, அதாவது இதுக்கு வந்து வேறு ஏதாச்சும் அடிப்படை தகுதி ஏதாச்சும் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க. அதாவது அடிப்படை தகுதி அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது, இதில் வந்து நீங்கள் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்தாவே போதும், அருமையாக நீங்கள் வந்து கற்றுக்கலாம். இதுக்கு வந்து ஜோதிட அறிவு வந்து கண்டிப்பாக அவசியமே கிடையாது, சரிங்களா? எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தை பற்றி வர்றதுனாலையும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எளிமையான வீடியோ வடிவில் நான் கொடுக்குறனாலையும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1% தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்க முடியும். உங்களுக்கு நீங்கள் வகுப்பு வீடியோ பார்க்கும்போதே 99% கண்டிப்பாக புரிஞ்சிடும், 1% சந்தேகமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சில, அதாவது ஆன்லைனில் சில குரூப்புகள் அமைச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சந்தேக நிவர்த்திக்கும் நம்ம வந்து வழிவகுப்போம். அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் மூலியும் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கூட எந்த நேரத்தில் கூட உங்களுக்கு வந்து உதவி பண்ணுறக்கும் நாங்கள் வந்து தயாராக இருக்கிறோம். அதுக்கப்புறமா இப்போ நிறைய வெளிநாட்டு நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க, சார் நாங்கள் வந்து எங்களால் ஆன்லைன் வகுப்பு வந்து எங்களால் வர முடியல, அதனால் இதை வந்து ஒரு ஆப் வடிவில் எங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த வகுப்பே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஆப் வடிவில் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க. அழகாக வந்து ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆத்மார்த்தமாக அதுக்குள்ளே நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இந்த நீங்கள் படிக்கிறதுக்கு முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம், சரிங்களா? எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஆர்வமாக இருக்கிறவங்க தான் நம்ம கற்றுக்க முடியும், அதுக்கப்புறமா இதை பயன்படுத்தி அடுத்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இதில் வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். நண்பர்களே, இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம், எப்போ வேணாலும் அக்சஸ் பண்ணி பார்த்துக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ ஒரு சில ஆன்லைன் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட சிலவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்க, சார் இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. இது மற்ற வகுப்புகள் மாதிரி கண்டிப்பாக கிடையவே கிடையாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். என்னுடைய குருநார்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக் கொடுத்த வழிமுறையை அப்படியே நான் உங்களுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், உங்களுக்கு அப்படி தான் நான் சொல்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக உங்களுக்கு புரிகிற வரைக்கும் நான் வந்து உங்களை நான் சப்போர்ட் பண்ணுவேன். இந்த வகுப்பு முடிஞ்சதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தால் கூட நீங்கள் வந்து கூப்பிட்டு பேசிக்கலாம், நீங்கள் குரூப் மூலியமாகவும் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரூப்பில் போகிறது வந்து எனக்கு பதில் சொல்கிறதுக்கு வந்து சங்கோச்சமாக இருக்குது, எனக்கு கேள்வி கேட்குறதுக்கு சங்கோச்சமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கூட இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கனாலும் எனக்கு தனிப்பட்ட முறையிலையும் எனக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பேசி உங்களுக்கு வந்து உங்களுடைய சந்தேகங்களை கண்டிப்பாக தீர்த்துக்கலாம். நண்பர்களே, நீங்கள் அந்த லைஃப் டைம் அக்சஸ் பண்ணுற மாதிரி தான் அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா வடிவமைச்சிருக்கோம். அதனால் நீங்கள் ஒன் டைம் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப்பை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க. அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் நண்பர்கள் யாராவது ஒருத்தருக்காவது பயன்படணும் அப்படிங்கிறதும் உங்களுக்கு எனக்கு பயன்படணும் அப்படிங்கிறதான் என்னுடைய விருப்பம், சரிங்களா? அப்போது இந்த வகுப்புக்கு உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கீழ்கண்ட நம்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அழைச்சி அதுக்குண்டான தகவல் வந்து நீங்கள் என்னென்னு கேட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இது முழுமையாக வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குருநார்கள் கற்றுக் கொடுத்த வழிமுறையில் மறைக்காமல் உங்களுக்கு ஒளிவு மறைவு இல்லாமல் உங்களுக்கு நான் வந்து கொடுக்க போகிறோம் நண்பர்களே. அதனால் இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்த அனைவரும் நீங்கள் வந்து உங்களுடைய நண்பர்கள் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கூட நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், நீங்களும் இந்த வாய்ப்பு இருந்தால் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்றி நண்பர்களே, வணக்கம்.